மாதிரி தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம தான் கால் பண்ணுறோன்னு தெரியும், ஆனால் எடுக்க மாட்டாங்க. ஒரு பிளாக் எடுக்கலாம் சொல்லி நாங்க வெளியே போயிட்டு இருக்கோம். இந்த பையனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? தெரியல. ஓட்ட தெரியுமா? உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice City ல இருந்து நான் விளையாண்டிருக்கேன். ஓட்டு வாலாமா? இப்போ வந்து எங்க போறோம் பாத்தீங்கனா, ஒரு வீட்டுக்குள்ள இல்ல, ஒரு ஆட்ரா ப்ளோவா போயிட்டு இருக்கல்ல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேன். இப்போ நம்ம வெளியே போறோம். இப்போ நான் ட்ரைபேட் வந்து மறந்து வச்சிட்டோம், அதை போய் எடுக்க போறோம். போ. இந்த தாட்டி டிரைவர் யாரு பாத்தீங்கன்னா, நம்ம பையன். இப்போ எங்கன்னா, ஃபஸ்ட்டு கேமராமேன் வந்து கூப்பிடணும், கேமராமேன் கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். அதனால நாங்கள் வீட்டுக்கே போகிறோம். வீட்டுக்கே போய் அடிச்சோம். ஆமாம், என் ட்ரைபாட் வேணும் எனக்கு. போய் அவன் வீட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அடிச்சு மண்டே உடச்சிட்டு. ஆ, என் ரூமில் தான் முன்னாடி. ரூமில் சரி ஸ்கோல, இவன் வரானு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். 5 minutes later. பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, பச்சை கலர் வீடு, அதுதான் வந்து அவனோட வீடு. உள்ளே போய் பார்த்தா பையன் பிடிச்சிட்டோம் நாங்கள். இப்போ வந்துடுவோம் வெளியே. இதோ இந்த கேட் வழியாக தான் வருவோம். இவங்க மட்டும் உள்ளே உட்காந்துட்டு ஏசி காற்று வாங்கிட்டு இருக்காங்க. இதான் இவங்க ஏன்டாடி, நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஃபோன் வந்து சைலண்டில் இருந்துச்சாமா. என்னடா ஏ இவ்வளோ வீட்டுல வெளியே போனா அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. போய் பேசி போய் கூப்பிட்டு வந்துட்டேன். வருவான், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரான். நம்ம எப்படி இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர நீ பாக்குற. பிடிச்சிட்டல, இந்த மாதிரிதான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம தான் கால் பண்றோம்னு தெரியும், ஆனா எடுக்க மாட்டாங்க. இவன் தானே கால் பண்றான் அப்படின்ட்டு. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நேராக வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போய் நம்ம இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடணும். செக் பண்ணி பார்த்து உள்ளதாக கொண்டிருப்பான். இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2 hours later. ஸ்குவாட், இப்போ வந்து நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, மலுமிச்சி மட்டி வந்துட்டோம். நம்ம கேமராமேன் வந்து வந்துட்டாப்புல. எங்கள் கேமராமேன் எங்கம்மா? பின்னாடி தான் இருக்கா. நம்ம தெரியலான்னு தெரியல. இப்போ யார் டிரைவர் பார்த்தீங்கன்னா, இவன் தான் டிரைவர். நான் வந்து நல்லா உட்காந்துட்டு வரேன். கடைசி வீடியோ பார்த்துக்க. கடைசி வீடியோ கொண்டுறதுரா. ஆம்புலன்ஸ் இங்கே தான் இருக்குது. இதான் இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆம்புலன்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க என்னைய. சரியா, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு சின்ன வேலை இருக்குது. ஒரு இங்கேருந்து ஒரு 10 kilometers சுந்தரபுரம் வரைக்கும் தான் போகணும். அங்கெல்லாம் போயிட்டுருக்கோம். டேய் கையறா, சைடு மிரர் தெரியல. அவன் நீங்கள் அப்படியே சைடு மிரர் பார்த்து ஓட்டிடுவீங்க. எதோ ஸ்டேரிங் மட்டும் முன்னாடி மட்டும் பார்த்துட்டு அப்படியே அழகாக ஓடிட்டுருக்கு. அதை வச்சுட்டு சைடு மிரர்லாம் பார்க்குறான். நம்ம ஆமாம், அவனை லைசன்ஸ் எடுத்துகிட்டு இல்லை. ஆ, லைசன்ஸ் எடுத்துகிட்டு நீ கையை விட்டுலாம் ஓட்டாத, நீ இது வச்சு ஓட்டு, நீ லைசன்ஸ் அப்புறம் ஓட்டிக்கிட்ட. சரியா, அவர் முன்னாடி பேர் பிரேக் அடிக்கிற மாதிரி. ஓ, உனக்கு லைசன்ஸ் இந்த மாதிரி இருக்கு, இப்போதான் எடுத்துருக்கீங்களா நீங்களா? இதே மாதிரி தான் நீங்களா? இல்லை இல்லை, எடுத்துட்டீங்க. விஸ்வாக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் வேற ஸ்குவாடு, எனக்கு மட்டும் வேற கொடுத்துருக்காங்க லைசன்ஸ். இவங்களுக்குலாம் ஒரே இந்த மாதிரி ஏதோ இது புது மாடல் நினைக்கிறேன். உன் லைசன்ஸ் நீயே வச்சுக்கோ. இப்போ முன்னாடி வெயில் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. வெயில் அழகாக குளிச்சிட்டு இருக்கு. உள்ளே ஏசி போட்டு. ஆமாம், நாங்கள் உள்ளே ஏசி போட்டே விளையாண்டுருக்கோம். முன்னாடி வியூவில் சூப்பராக இருக்குல்ல. டிரைவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டிரைவர் ஆஃப் பாருங்க, ஆஃப் ட்ரைவர்ஸ் எதுட்டு எலும்பு நாலு எலும்பு தெரியுது. டிரைவரே என்ன, நாங்க வேறு தம்பி வேறு தம்பியோட வண்டி. அப்புறம் இங்கிருந்து அழுவா, நம்ம நாலு பேர் தப்பிச்சுக்கலாம்டா. எட்டு நாலு பேர் எப்படி தப்பிக்க முடியும்? யார் பேர்க்கெல்லாம் இருக்கா பண்ணணும்?
பலூனு இருக்கிற ரெண்டு பலூனு பின்னாடி இருக்க போவான் போன. நீ முன்னாடி பார்த்தே வண்டி ஓட்டு, இவதான் பின்னாடி பாக்குறேன் சாய இங்கெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு லாரி இப்படி கிராஸ் ஆச்சு கவனிக்கிறேன். நீங்களும் போறேன் இப்ப சிக்னல் போட்டாங்க. இது ஸ்குவாட் டேடே போய் விட்டுறாங்கடா கேப் இருக்கோ. ஆ இருக்கு, நீ போகிறத பார்த்தாலே எங்கேயோ போகிறனாடே ஸ்குவாட். இப்போ வந்து இது எங்கே இருக்கோன்னா கற்பகம் காலேஜில் இருக்கோம். கற்பகம் காலேஜ் தாண்டி ரத்னம் காலேஜ் ஒன்று இருக்குது. இங்கே ஃபுல்லாமே எங்கள் வீட்டு சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காலேஜ் தான். இது பார்த்தீங்கன்னா இது கற்பகம் காலேஜ். முன்னாடி கொஞ்சம் தூரம் போனால் இனி ஒரு பாலம் ஏறி இறங்கினா ரத்னம் காலேஜ். ஏன் உம்மன் இருக்கீங்க எல்லாரும்? இவன் வந்து ஏதோ பேசுவான், நமக்கு பேசு துணைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டு வந்தான். இவன் மாதிரி கையை கட்டிட்டு எங்கேயோ யார் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கான். பத்தியா இவன் நீக்குள்ள போயிடுறீங்களா இல்லை வேண்டாம் நீ இப்படியே போ இப்படியே போ பரவாயில்ல பரவாயில்ல. ஸ்குவாட் இதான் கற்பகம் காலேஜ். ஏ நீ அங்கே பார்க்காத எங்கே பார்த்து விட்றவண்ண. ஏ இவன் பட்டையை கூப்பிட்றான். பட்டையை கூப்பிட்றதா? பட்டையை கூப்பிடுன்ட்டு ஸ்குவாட். இந்த ஹைவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுதான் வந்து நேஷனல் ஹைவே. ஏய் சிக்னல் போட்டான்டா டே, என்னடா வண்டி ஓட்டே? அங்கிருந்து இங்க வரக்குள்ள சிக்னல் போட்டாங்க. டைமிங் வச்சிருக்காங்கடா. டைமிங் வச்சா இத்தனை நேரம் வார்டு வாரியாடா விட்டுட்டு வருவேன். வேண்டாம் 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 வேண்டாம், யாரும் எங்களுக்கு இல்லைங்க. நீங்க வேறேன் கொடுத்துட்றேன் டே. வேண்டாம் காலேஜ் போயிருக்கான். காலேஜ் போறீங்கள்ட்டு பேரை சொல்லி கட் அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க பொள்ளாச்சு. கேட்டா பொள்ளாச்சு மாப்பிள ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாப்பிள. அப்படி சொல்ல மாட்டா, திருச்செந்தூர்ல இருக்கா? திருச்செந்தூர்ல இவன் ஆள் வந்து திருச்செந்தூரா? சொல்ற பேரு சொல்லு, நீதான் தைரியமா சொல்லு. காரைக்கால், காரைக்கால், காரைக்கால் போயிருவான். இங்க இருந்து தனியா போயிட்டு வரான்டா கிட்டார் தூக்கிட்டு. இந்தியா எங்க இருக்கு? இங்க இருக்கட அமெரிக்கா. அதான் டெக்னிக் கிட்டார மாட்டிட்டு கிளம்பி அமெரிக்காவே இங்க இருக்குன்னு சொன்னாங்க. கிட்டார தூக்கி ஓடிடுவான். நாட்டுக்கு எத்தனை நீ இந்த மாசம் போறா? அப்பல 28ஆம் தேதி. 28ஆம் தேதி என்ன டேட்? என்ன 5 minutes later 1 2 இருக்குது. அதே 80,000 கொடுத்து வாங்கி போறான். ஏய் இல்ல இல்ல 14ங்க. 14 வந்து இத விட வந்து நல்லா இருக்கு. ஷேக்கிங்லாம் ஆக மாட்டேங்குது. 13 வந்து என்னன்னா ஷேக்கிங் ஆகுது. இது 10 அப்டேட் தாண்டிருச்சு. அது இப்போ 4 அப்டேட் 5 அப்டேட் வந்துருக்கு. என்னது 13 ஆச்சு 14 ஆ? 14 ஓஹோ. அக்கல இவனே தெரியனா? அப்புறம் இவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வீடியோ குள்ள வரான். இது வந்துட்டான் ஈஷா. ஈஷா போகும்போது அந்த ஈஷால அது ஷார்ட்ஸ்ல தான் வந்திருக்கே. பெரிய வீடியோல வந்தது இல்லல. வந்திருக்கானே வீடியோல இருக்கானே இல்லையா? ஐயோ சாமிஜி. ஸ்குவாட் அப்புறம் நம்ம ரத்னம் காலேஜ் வந்துட்டோம். தான் இங்கே பாருங்க ரத்னம் காலேஜ். காலேஜ் கொடுத்தா போகும். எங்கேப்பா காலேஜ் காணும்? ஏ போலோ போலோ இருக்கு. எடுக்கிறியா என்னது? அவன் கிச்சா எடுக்கிறா? அவனே எடுக்கிற வீடியோ. அதெல்லாம் போலோடா, போலோ வண்டிடா. யார் சாமி இவன்? ஒன்றும் பண்ண முடியுதுடா. ஸ்குவாட் இதான் ரத்னம் காலேஜ், பார்த்துக்கோங்க. ரத்னம் காலேஜ் தாண்டிட்டோம். இந்த காலேஜில் யார் இருக்காங்க தெரிஞ்சு பசங்க? நிறைய பேர் இருக்காங்க. கிருஷ்ணாலாம் இருக்கான். கிருஷ்ணாவா? ஏ இந்த பஸ்ஸுக்காரங்கள பாருங்களேன். ஸ்குவாட் இப்போ வந்து லொக்கேஷனுக்கு வந்து நின்னாச்சு. இதுக்கு ஏன் அவ்வளோ நேரமாக ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பையன்தான் காரணம். இந்த தெரியுறேன்னா அந்த பையன்தான் காரணம். அவங்க ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சாமா, அதுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ வந்து நீ இங்கே பார்க்கிங் போட முடியாது தம்பி. ஏன்னா இவர் வந்தாங்கன்னா பூர்மிகா வந்துச்சுன்னா கண்டபடி திட்டுவாங்க கார் இங்கே போட்டனால. அதனால என்ன பண்ணுறேன்னா பொறுமையாக தம்பியெல்லாம் சரி ரோட்டில் போட்டுறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். பொண்ணு நிற்கிது, பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? வடசாட்சியெல்லாம் பேசாதரா. இப்போ நான் நேராக இங்கே போறியா, நேராக திரும்பி அந்த சைடு செவத்தோட ஒட்டி போட்டுரு. சரி அங்கே யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, நான் சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஸ்கோ நம்ம வந்து நம்ம கிளம்பலாம், என் கூட வர வரீங்க. வாக்கு எடுத்து விட்ற வண்ண அபி வாடா, போய் ரெண்டு மட்டும் ஒட்டி முடிச்சு அப்பான்னு சொல்லிட்டு. நீ சாரி சொல்லாமா, நீ ஏன் ஒளிஞ்ச சிகரெட்டு பிடிக்கணும், நல்லா இழுத்து அப்பா மூஞ்சிலே. நாளைக்கு வந்து ஃபுல் நான் வெளியே போயிட்டு போய் கொடுத்துட்டு எல்லாம் வரேன்.